ஒரு நாள் ஊரடங்கு முடிஞ்சது. நீங்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளே இருந்து கோஆபரேட் பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப நன்றி. இன்னும் 20 நாட்கள் தான். 20 நாட்கள்ல ரொம்ப ரொம்ப ப்ரொடக்டிவா பயனுள்ளதா செய்யறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய இருக்கு, அதை படிக்கலாம். 20 நாள் 10 புக் படிச்சு முடிக்கலாம், அல்லது 5 செல்ஃப் எம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ், சுயமுன்னேற்ற நூல்கள் படிக்கலாம். ஒரு புது மொழி கற்றுக்கலாம், ஸ்பானிஷ் மொழி, பிரெஞ்சு மொழி, இது போன்ற ஏதாவது ஒரு புது மொழியை கற்றுக்கொள்ள முடியும். இந்த 20 நாட்களில் உடற்பயிற்சி செஞ்சு உடலை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். சில மாணவர்களுக்கு எழுதக்கூடிய திறமை இருக்கும், எழுதலாம், ஒரு புத்தகம் எழுதி முடிக்கலாம். சில மாணவர்களுக்கு கவிதை எழுதுகிற ஆர்வம் இருக்கும், கவிதைகள் நிறைய எழுதலாம். இப்படி எவ்வளவு பொழுதுபோக்கள் இருக்கு, அந்த பொழுதுபோக்குகள் ஏதாவது இல்ல ரொம்ப பயனுள்ளதா 20 நாட்களையும் தொடர்ந்து நீங்க வீட்டிலே இருந்து கழிங்க, வீட்டிலே இருந்துக்கோங்க. காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க, உங்கள்ட்ட வராதிங்க, வீட்டிலே இருங்க. அது ஏன் சொல்றாங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ வீட்டில் 20 டேஸ் இருங்க, நமக்காக, நம் நாட்டுக்காக, நம் நாட்டு மக்களுக்காக. அடுத்த 20 நாட்கள் இதே மாதிரி வீட்டிலே நம்ம இருந்துட்டோம்னா நம்ம கொரோனா வைரஸை நம்ம நாட்டை விட்டு வெளியே துரத்திடலாம். லெட் அஸ் ஆல் ஜாயின் டுகெதர் அண்ட் ஃபைட் திஸ் கொரோனா வைரஸ்.